தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வரும் நூலக கட்டிடத்தின் கட்டுமான பணியினை உடனே நிறுத்த வேண்டும். பொதுமக்கள் கொந்தளிப்பு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை யூனியன் திருவேங்கடநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாடகசாலை என்ற கிராமத்தில் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் செலவில் நூலக கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக இந்த நூலக கட்டிடம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்டு வந்தது. 95% கட்டிட பணிகள் முடிவடைந்த நிலையில் அந்த பகுதி பொதுமக்கள் நூலக கட்டிடத்தை பார்வையிட்ட போது அதிர்ச்சி அடைந்தனர். தற்போது கட்டப்பட்டு வரும் நூலக கட்டிடம் தரமற்ற முறையில் உள்ளதாகவும், கழிவுநீர் டேங்க் குழி தோண்டி போடாமல் தரை தளத்திலேயே கட்டி உள்ளதாகவும், இதனால் சிறு குழந்தைகள் அந்த செப்டிக் டேங்கில் விழுந்து உயிர் இழக்க நேரிடும் என்று கூறியும் அந்த பகுதி பொதுமக்கள் நூலக கட்டிடம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாடகசாலை ஊர் நாட்டாமை தங்கபாண்டி தலைமையில் ஊர் பொதுமக்கள் நூலக கட்டிடம் முன்பாக முற்றுகையிட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
என் பேர் தங்கராஜி. நான் பாளையங்கோட்டை ஒன்றியம் கீழத்திருவனாபுரம் வில்லேஜில் பாடசாலைங்கிற ஊரில் குடியிருந்து வரேன். பரம்பரையாக நான் எங்கள் ஊருக்கு வசந்தகுமார் எம்எல்ஏ என்பவர் வெற்றி பெற்ற உடனே நாங்கள் இந்த எங்கள் ஊருக்கு சரியான வாசகசாலை இல்லை, எங்களுக்கு ஒரு வாசகசாலை கட்டித்தாங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அதை ஏற்று அவர் கோரி கட்டடத்தையும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை அந்த கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டும் போயிட்டாங்க. ஆனால் கட்டடத்தை கான்ட்ராக்ட் எடுத்தாலே எந்த வித நல்ல ஒரு சாமான்களும் இல்லாமல் அதுக்கு தக்கபடி பொருள்களும் தரமான பொருட்கள் இல்லாமல் வேலையை செய்து முடியும் தருவாயில் உள்ளது. இந்த கட்டடம் இவ்வளோ ஒரு மோசமான கட்டி கொடுப்பாங்கன்னு இந்த கிராமத்து மக்கள் யாருமே எதிர்பார்க்கலை. மேற்கொண்டு இந்த கட்டடத்துக்கு சைடில் பாத்ரூம், அதாவது கழிவுநீர் தொட்டி கக்கூஸ் செப்டி டேங்கு கட்டுறதுக்கு தற்சமயம் ஒரு கட்டடம் கட்டினாங்க. அந்த கட்டடத்தை வந்து எந்த விதமான நல்ல ஒரு தரமான கல்கள் இல்லாமல் செங்கலும் இல்லாமல் அதை மூடு ஸ்லாப்பும் சரியான ஸ்லாப் இல்லாமல் தரத்தளத்துக்கு மேல் சும்மா ஒட்டுச்சோராக வச்சு கட்டி விட்டு இது பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி கட்டுறேன்னு கேட்டுறதுக்கு எங்களுக்கு அப்படி தான் கட்ட முடியும், நாங்கள் எப்படி தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணி பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. மேலும் அந்த கட்டத்தை சரியாக கட்டித்தரல அப்படின்னாக்கா இந்த கட்டடத்துக்கு எங்கள் பிள்ளைகளோ அல்லது மற்ற யாருக்களோ அதை உபயோகப்படுத்தும் போது அதில் உயிர்ச்சேதம் ஏற்படும் அளவுக்கு தான் இருக்கிறது. இதை கண்டிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அதிகாரிகளும் அது சம்பந்தமாக என் நடவடிக்கை எடுத்து இந்த கட்டடத்தை நல்ல முறையில் கட்டித்தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி அதை சரியான முறையில் கட்டவில்லை என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களை நேரில் சந்தித்து ஊரோடு போய் போராடி இந்த கட்டடத்துக்கு உண்டிய ஒரு முழு உரமும் பெற்றுத்தரும்படி போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.